வெல்கம் டு எம் த்ரீ எம் இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்களா ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்குவீங்க உங்களுடைய டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை வந்து சப்மிட் ஆகணும் அது எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் உங்களுடைய கூகுள் ஆட்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிங்களா மேலே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் செலெக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்களா ஆடு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய செக்யூரிட்டி பர்பஸ்க்காக உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ண சொல்லும் உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு நெஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இதில் வந்து பாத்தீங்களா இண்டிவிஜுவலாக நான் இன்டிவிஜுவலான்னு கேட்கும் நீங்கள் இண்டிவிஜுவல்னா இண்டிவிஜுவல் கொடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் குரூப்பாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இண்டிவிஜுவல் கொடுத்துக்கோங்க நான் இண்டிவிஜுவல்ங்கிறதுனால நான் இண்டிவிஜுவல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணிவிட்டு நெஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் வந்து யுனைடெட் ஸ்டேட்டோடைய சிட்டிசனானு அதில் கேட்கும் இதில் வந்து நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கோங்க நோ கொடுத்துட்டு நெஸ்ட்டு கொடுங்க இதில் வந்து பார்த்தீங்களா டபிள்யூட் டேக்ஸ் ஃபார்ம் டைப் இது வந்து பார்த்தீங்களா மேலேறது வந்து பார்த்தீங்களா டபிள்யூ எயிட் பிஇஎன் இது வந்து பார்த்தீங்களா இண்டிவிஜுவலுக்கானது அதே கீழே வந்து பார்த்திங்கன்னா டபுள்யூ எயிட் இசிஐ அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டிவிஜுவலுக்கானது இப்போ நான் வந்து இண்டிவிஜுவலுங்கிறதுனால நான் வந்து இண்டிஜுவலை செலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் டபிள்யூ எயிட் பிஇஎன் ஃபார்ம் வந்து செலெக்ட் பண்ணுங்க உங்களுடைய நேமை வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து டிடெக்ட் ஆகும் ஆப்ஷனலாக உங்களுடைய நேம் இதில் வேறு எதாச்சும் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து எனக்கு இது தேவையில்லாதனால நான் இதில் வந்து என்ட்ரி பண்ணலை அடுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கேட்குது நீங்கள் செலக்ட் பண்ணி இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன கண்ட்ரியும் நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா இதில் வந்து பாத்தீங்களா ஃபாரின் டிஐஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இது வந்து பாத்தீங்களா உங்களுடைய பேன் நம்பரு உங்களுடைய பேன் நம்பர் என்னவோ அந்த பேன் நம்பரை இதுல வந்து என்ட்ரி பண்ணணும் ஒன்ஸ் வந்து கரெக்டாங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய பேன் நம்பரை என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் நெஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்க வந்து செலெக்ட் பண்ணுங்க செலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்களா உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் வந்து இதெல்லாம் கேட்கும் உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸை வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு டிக் பண்ணிவிட்டு கண்ட்ரி ஆல்ரெடி இருக்கும் இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸை என்ட்ரி பண்ணுங்க உங்களுடைய அட்ரஸை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோடு என்ட்ரி பண்ணுங்க என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட்டை வந்து செலெக்ட் பண்ணுங்க ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய மெயிலிங் அட்ரஸ் வந்து பர்மனன்ட் அட்ரஸ்ஸாங்கிறது கேட்கும் இதில் வந்து பாத்தீங்களா ஒரு டிக் கொடுங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்களா நெஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க இதில் வந்து பாத்தீங்களா எஸ்ங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் இதை டிக் கொடுத்துட்டு நம்மளுடைய கண்ட்ரியை செலெக்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன கண்ட்ரி நீங்கள் இதை செலெக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்களா இதில் வந்து பாத்தீங்களா ஸ்பெஷல் ரேட் அண்ட் கண்டிஷன் இருக்கும் இதில் சர்வீஸில் டிக் பண்ணிவிட்டு இந்த ஆர்டிக்கல்ஸில் வந்து செலெக்ட் பண்ணிங்களா ஆர்டிக்கல் செவன் அண்டு பேராகிராஃப் ஒன்றுன்னு இருக்கும் அதை செலெக்ட் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்களா வித் ஹோல்டிங் ரேட் வந்து பார்த்தீங்களா ஜீரோன்ற பர்சன்டேஜை வந்து செலெக்ட் பண்ணுங்கள் அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்களா இதில் டிக் பண்ணிக்கோங்க மோஷன் பிக்சரை நீங்கள் டிக் பண்ணதுக்காக ஒரு ஆர்டிகல் கேட்கும் இதை செலக்ட் பண்ணி ஆர்டிகல் டூவில் செலக்ட் பண்ணுங்க இதில் வந்து பார்த்தீங்களா வித் ஹோல்டிங் ரேட் வந்து பார்த்தீங்களா பர்சன்டேஜை வந்து செலக்ட் பண்ணுங்க அடுத்து இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதர் ரைட்ஸ் ராயல்டி இது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணீங்களா இதில் ஒரு ஆர்டிக்கல் கொடுக்கணும் இதை செலக்ட் பண்ணீங்களா ஆர்டிகல் டூவில் செலக்ட் பண்ணி ஹோல்டிங் ரேட் வந்து பிஃப்டீன் பர்சென்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அடுத்ததாக இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன் கீழே இருக்கும் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்களா இதில் வந்து விசிபிளாக இருக்கும் ஒன்ஸ் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க மெயினாக வந்து உங்களுடைய பேன் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்னு அடுத்ததா கன்ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணிட்டு நெஸ்ட்ங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க கீழே வந்தீங்களா உங்களுடைய லீகல் நேம் என்னங்கிறத கேட்கும் நீங்க கரெக்டான நேமை வந்து கொடுங்க இன்சில் கொடுத்துருந்தா நீங்க இன்சில் கொடுங்க இன்சில் கொடுக்கலாம் நீங்க இன்ஷியல் கொடுக்காதீங்க இதுல வந்து எஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய நேம் வந்து பாத்தீங்களா இன்சில் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்காம இதுல நீங்க இன்சில் கொடுத்தீங்களா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லும் அதனால் நீங்கள் கரெக்டான நேமை நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கொடுங்க கொடுத்துட்டு நெஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து செலெக்ட் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்களா நோவை செலெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்களா டிக் கொடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து பார்த்தீங்களா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்களா நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த பேமெண்ட்டும் வாங்கலை நீங்கள் புதுசாக ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் எந்த வித்ராவும் எடுக்கலை அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க கூகுள் இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து இந்த செகண்ட் ஒன்ன செலக்ட் பண்ணணும் இப்போ நான் வந்து இது வரைக்கும் எந்த பேமெண்ட்டும் நான் வந்து வாங்கினது கிடையாது ஆட்ஷன்ஸில் அதனால வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து செலெக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு சமிட்டுங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணுங்க இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்களா அப்ரூவ்ட் ஆயிடுச்சு இதே மாதிரி உங்களுடைய டேக்ஸையும் நீங்க வந்து அப்ரூவ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கூடவே பண்ணுங்க உங்க ஷேர்